உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் லிப்டில் பயணித்த சிறுவன் ஒருவனை வளர்ப்பு நாய் ஒன்று கடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. லா ரெசிடென்சி என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் தனது தாயுடன் லிப்டில் பயணித்த சிறுவனை அருகே உரிமையாளர் ஒருவர் பிடித்திருந்த நாய் கடிக்கத் தொடங்கியது. பின்பு அதன் உரிமையாளர் நாயை இழுத்து பிடித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போருக்கு நொய்டா வாரியம் செல்லப்பிராணிகள் வளர்ப்பிற்கு புதிய விதிமுறைகளை அண்மையில் அமல்படுத்தியுள்ளது. விதிமுறைகளை மீறுவோருக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளை வரும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கள்ளச்சந்தையில் விற்க முயன்றதாக கடந்த ஒரு வாரத்தில் 2,525 குவிண்டால் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நியாய விலைக்கடைகளில் விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசியப் பொருட்களை சிலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 90 லிட்டர் மண்ணெண்ணெய், 215 கிலோ கோதுமை, 50 கிலோ துவரம் பருப்பு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 54 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் 186 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தந்தையிடம் வளர்வது சட்டவிரோதமாகாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கா என்பவர் தனது இரு குழந்தைகளையும் மீட்கக் கோரி ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்த நிலையில் பிரிந்திருக்கும் கணவரிடம் குழந்தைகள் இருப்பது தெரியவந்தது. அப்போது கருத்துக்குரிய நீதிபதிகள் குழந்தைகள் தந்தையிடம் இருப்பது சட்டவிரோதமாகாது என தெரிவித்தனர். எனினும் மனுதாரர் நிவாரணம் பெற விரும்பினால் சம்பந்தப்பட்ட குடும்பநல நீதிமன்றத்தை அணுகலாம் என அனுமதித்து வழக்கை முடித்து வைத்தனர். உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு கல்லூரிகளுக்கு 4,000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ள நிலையில் அதில் 50% இடங்களை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் சிறப்பு போட்டித் தேர்வு நடத்தி தங்களை பணிநிலைப்பு செய்ய வேண்டும் எனவும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் கௌரவ விரிவுரையாளர்களின் பணி அனுபவத்திற்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படுவதால் எந்த பயனும் கிடைக்காது என கூறப்படுவதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் தகுதி மற்றும் திறமையில் எந்த சமரசமும் செய்து கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்துள்ள அவர், யுஜிசி நிர்ணயித்த கல்வித் தகுதி பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களை மட்டும் சிறப்பு போட்டித் தேர்வு மூலம் பணிநிலைப்பு செய்ய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பப்பட்டினத்தில் உள்ள இந்த பள்ளி பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ள நிலையில் நேற்று வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் மாணவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியிருக்கின்றனர். எனவே வகுப்பறைகளை சீரமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் பள்ளி வாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளி பராமரிப்பின்றி பாழடைந்து உள்ளது. நேற்று வகுப்பறை மேற்கூரை பயந்து விழுந்ததால் மாணவர்கள் கதறிக்கொண்டு வெளியேறிவிட்டனர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அந்த பள்ளியில் பல்வேறு வகுப்புகள் இதேபோல் இடியும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் வகுப்பறைகளை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் வகுப்பறையை புறக்கணித்து பள்ளி வாயிலை மூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர்.